ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் பவன். இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை அன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த 1 month weight loss ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 kgs கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குறைச்சிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு எப்படி வந்து 5 kg குறைச்சிங்க, என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு சிம்பிளான ஒரு பேலன்ஸ்டு டயட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வந்து வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து சாப்பிடுவேன். மத்தியானம் என்ன சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி என்ன காய் வைக்கிறேனோ அது வந்து எடுத்துக்குவேன். இல்லைனா ஏதாச்சும் மில்லெட்ஸ், இந்த வரகு ரைஸ்லாம், சாமர் ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து குக் பண்ணி குழம்புலாம் ஆஸ் யூஷுவல் ஊற்றி நம்ம காய் வச்சு சாப்பிட்டுக்கிறது தான். அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய இட்லி தோசை வந்து எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ராகி தோசை, பெசரட்டு அந்த மாதிரி வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூடயே வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், அப்புறம் டெய்லியுமே இந்த ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டி, சிக்கன், எக், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெயிட் லாஸுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் தான். நான் வந்துட்டு ஒரு பிரியாணி இருந்தாலும் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான். பட் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே டெய்லியுமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு 1 month 2 month கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னையே நான் புஷ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணவே முடியல. கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, இங்கேருந்து அங்கே போகணும்னு சொன்னாலே கடுப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு ஈடு கொடுத்த என்னால் அவன் பின்னாடியே ஓட முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ஒரு சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கனால வருது. ஸோ எங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட்டை குறைங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, இந்த தடவை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கூட டெய்லியுமே அவங்களோட வெயிட் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி வந்துட்டு காலையில் 5:30 வ்ளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க அப்படிங்கிறனால அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 7:45 லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பண்ணி முடிக்கணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு உளுந்தங்களி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். உளுந்தங்களி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ணணும். ஒரு சிலர் வந்துட்டு உளுந்த ஊற வச்சுட்டு அப்புறம் அப்படியே அரைச்சி வந்து செய்வாங்க. பட் நான் வந்துட்டு இந்த மாவு மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தேவைப்படுறப்போ எடுத்து செஞ்சுக்குவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 cup அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 cup அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கணும். ரெண்டையுமே வந்துட்டு நல்லா தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபைனாக வராது. ஸோ வந்து நம்ம லைட்டாக சளிச்சு தான் வந்து வச்சுக்கணும். இந்த மாவு வந்துட்டு நம்ம வறுத்து அரைக்கிறதுனால ஒரு 6 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அரைச்சி வச்சுருந்த மாவு தான். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வறுத்து ரைஸ் மில்லில் கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து ஒரு 6 months நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 1/2 cup அளவுக்கு மாவு எடுத்து களி வந்து செய்ய போகிறேன். 1/2 cup அளவுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 cup அளவுக்கு கருப்பட்டி வந்து நல்லா இடித்து வச்சுக்கணும். இப்போ வந்து தட்டி வச்ச கருப்பட்டி வந்துட்டு ஒரு குக்கரில் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அந்த கப்புக்கு 3 pint தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 1 cup அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா 1 cup அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 cup அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதோட அளவுகள்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கருப்பட்டியை வந்து ஜஸ்ட் தண்ணியில் வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் அதே குக்கர்லேயே வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறனால கருப்பட்டியில் இருக்க தூசியெல்லாம் வந்து வந்துடும் வடிகட்டுறப்போ. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூனாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நான் அவசரமாக செஞ்சனால கடைசியாக மாவை மொத்தமாக கொட்டிட்டேன். ஸோ அதனால் நடுவில் மட்டும் மாவு நின்றுட்டே இருந்தது. மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டு உடனே ஒரு 2 minutes போல் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெஷரிங் கப்பில் 1/2 cup அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த 1/2 cup 1/4 pint அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து மொத்தமாக வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 10 minutes மூடி வச்சிடணும். ஸோ ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். போட்ட உடனே கலந்து விடலைன்னா கட்டி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கட்டி வந்து ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விடுறோம் இல்லையா, ஸோ அது வந்து கட்டிலாம் வந்து உடஞ்சி போய் நல்லா ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்சரில் வந்து வந்துடும்.
அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம் இல்லையா. ஸோ வேகாத மாவு கூட இருந்தாலுமே ஈஸியாக வந்து வெந்துடும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் வந்து கிண்ட வேண்டாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மலான உடன் கரண்டி தான் வந்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு மத்து இருந்தால் கூட அதை வச்சு கூட செய்யலாம். இந்த மெத்தட் வந்துட்டு திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸான கடையில் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக வந்து உளுந்தங்களி வாங்குவோம். ஸோ அங்கே வந்து அந்த அக்காட்ட வந்து நான் கேட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்க சொன்ன மெத்தட் தான், அவங்க சொன்ன மெத்தடில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அங்கே வந்துட்டு பச்சரிசி தான் வந்து ஜாஸ்தியாக போடுவாங்க, நான் வந்துட்டு கருப்பு உளுந்து வந்து ஜாஸ்தியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் தான் வந்து வந்திருக்கு. பச்சரிசியை விட கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால அந்த ரேஷியோ மட்டும் நான் மாற்றியிருக்கேன். பட் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணாலும் அது கரெக்டாக தான் வரும். களி வந்து செஞ்சதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கையில் எந்த நல்லெண்ணெயுமே தடவணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். திருநெல்வேலியில் வந்துட்டு இந்த மாதிரி கடைகளில் பால் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபா கிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா கருப்பட்டி போட்டு செய்கிறாங்க இல்லையா, கருப்பட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படிங்கிறனால. நான் வந்துட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கனால இந்த களி வந்துட்டு நான் டேஸ்ட் பார்க்காம தான் வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு 10 மணி போல் தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். இது பண்ணும்போது ஒரு 6:30 போல் இருந்தனால ஹஸ்பண்ட் தான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி வத்தக்குழம்பும் கீரை கூட்டும் தான் வந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வத்தக்குழம்பு ரெசிபி வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து தான் வந்து கற்றுக்கிட்டு, இது வந்து ரொம்பவே ஹெல்தி. ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தக்காளி விதை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வத்தக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு வெந்தயம் வந்து ஒரு 4-5 வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு வந்து இதில் பூண்டு போட்டால் ரொம்பவே பிடிக்கும், அது சாதத்தோட விரவி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு 7-8 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். வத்தக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ண தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் ஒரு பாதி போல் பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு தக்காளி விதை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலாலாம் வந்து ஒட்டியிருக்கும், ஸோ அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த வத்தக்குழம்பு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுனால அது வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளியும் இந்த குழம்பு எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஏன்னா நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் எண்ணெயிலே வதக்கணும்ல, அதனால ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸும் வந்து இருக்கும். வத்தக்குழம்புல ஜென்ரலாக ஒரு சின்ன மைல்டு ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். இதோட அளவு வந்து பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சாதத்தோடு விரவி சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பேர் வந்து தாராளமாக சாதத்தில் விரவி சாப்பிடலாம். சைட்லேயே வந்து கீரையும் பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் கோதுமை தோசை தான் வந்து ஊற்றி கொடுத்துருந்தேன். காலையிலேயே வந்து தக்காளி சட்னி வந்து அரைச்சிருந்தேன். ஹஸ்பண்டும் பையனும் ஒரு 8:00 போல் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு 8:30 போல் ரெடியாகி என்னோடய வாக்கிங் அண்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். ஜிம்மில் வந்துட்டு டெய்லியுமே ஒரு 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் 45 மினிட்ஸ் வந்துட்டு கம்பல்சரியாக ஒர்க் அவுட் வந்து இருக்கும், ரிமைனிங் 50 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் டைம்னு வச்சுக்கலாம். ஸோ வாக்கிங் வந்து பாருங்கள், 5500 ஸ்டெப்ஸ் கிட்டே இன்றைக்கி முடிச்சிருக்கு. கூடயே வந்துட்டு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்தவுடனே வயிறுலாம் வந்து கபகபன் பசிக்கும், யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கும்.
பட் நம்ம தான் வந்து பண்ணி ஆகணும். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சேம் கோதுமை தோசையும் அந்த தக்காளி சட்னியும் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு கோதுமை தோசையும் ஒரே ஒரு ஆம்லேட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து முட்டையை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கி அதை ஊற்றுனா அது வேறு ஒரு டேஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக வந்து தோசைக்கல்ல உடச்சி ஊற்றி நம்ம மஞ்சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து இதுதான் வந்து சாப்பிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு 8:30 போல் வாக்கிங் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குது ஃபேஸ்லலாம். ஸோ அது வந்து லைட்டாக வந்து ஸ்கின் டேன் ஆன மாதிரியும் ஒரு மாதிரி டார்க் ஆன மாதிரியும் இருந்தது. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஹோம்மேட் ஃபேஸ் பேக் வந்து ஏதாவது பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதோடய ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் பிக்மெண்டேஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்கும். ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறப்போ நம்ம ஹேர்லாம் வந்து முன்னாடி வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹேர் பேண்ட் இல்லை ஹெட் பேண்டுன்னு சொல்லி கடைகளில் வந்து விற்கும், இல்லை ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. இந்த ஹேர் பேண்ட் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ வந்து பக்கத்தில் உள்ள கடையில் வந்து வாங்கினது தான். நான் வந்துட்டு ஸ்பூனோட பேக் சைடில் கொஞ்சமாக இந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்குன்னு தனியாக வந்து எந்த ப்ரஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணலை. ஒருவேளை ஸ்பூன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம வந்துட்டு கை வச்சே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் போல் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் இல்லை ஃபேஷியல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக்லாம் வந்து அப்ளை பண்ணணும். டவுன்வர்ட்ஸாக வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து சாக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வந்துட்டு நெக் ஏரியாலையும் சேர்த்து வந்து பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஃபேஸும் நெக்கும் பார்க்குறதுக்கு ஈவனான ஒரு கலரில் வந்து தெரியும். ஃபேஸ் பேக் வந்து போட்டோன்னே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். ஸோ முலாம்பழம் வந்து கட் பண்ணி ஜூஸ் வந்து போட்டிருந்தேன், ஒரு பாதி பழம் மட்டும் எடுத்து. இது கூட வந்து ஷியா சீட்ஸும் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஷியா சீட்ஸ் வந்துட்டு எனக்கு தனியாக வந்து குடிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஜூஸில் வந்து கலந்து குடித்தா மட்டும்தான் பிடிக்கும். ஷியா சீட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கணும். கடலை மாவுலாம் வந்து ஆட் பண்ணியிருந்ததுனால லைட்டாக டேன்லாம் வந்து ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஒரு 12 மணி போல் முடிஞ்சிடும். ஸோ நான் அவனை போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஜாலியாக இருக்கும். அவன் வீட்டில் இருந்தாலும் வந்து என்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நானும் பையனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் வச்சு கீரை வந்து போட்டு சாப்பிட்டோம். எனக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வத்தக்குழம்பு பார்த்தோன்னே சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசை. ஸோ கொஞ்சமாக வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக ரைஸ் வந்து எடுத்துக்குவேன். பையன் வந்து காலையில் சீக்கிரமாகவே முழிச்சிருவாங்கிறனால வந்தோடனே சாப்பிட்டு உடனே தூங்கிடுவான். லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் குர்த்திஸ்லாம் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ ஆஃபர் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நீ ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் போடுறனா போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொன்னனால நான் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு டிசைனும் கலரும் மட்டும் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4 குர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் தான். ஒரு குர்த்தி வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லி ஆஃபரில் கிடச்சிருந்தது. மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, டெய்லி வியருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு எல் சைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப் மெட்டீரியல், காட்டன் வந்து கிடையாது. நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கூட இது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கசங்கிறது இல்லை. ஜஸ்ட் லைட்டாக வந்து கையாலேயே வந்துட்டு தேய்ச்சி விட்டு நம்ம வியர் பண்ணிக்கலாம், அயன் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு இந்த எல்லோ கலர், ப்ளூ, அப்புறம் இந்த டார்க் ப்ளூ, அப்புறம் ரெட் கலர் குர்த்திஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தோட டிசைன்ஸுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து வியர் பண்ணி காட்டியிருந்தேன். நான் வாங்கின குர்த்திஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ளூ குர்த்தி தான். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வரனால எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து எப்போயுமே நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸ் தான் வந்து பிடிக்கும். லைட் கலர்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இந்த எல்லா குர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நான் அந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்க மாதிரி. இப்போ வந்து இதோட ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக 800 ருபீஸ் கிட்டே வரும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.
நான் வந்துட்டு ஈவினிங் வந்து கொஞ்சமாக கிரேப்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னதால ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, ஆயில் ஃப்ரைடோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலோ கண்டிப்பாக வந்து எனக்கும் டெம்ட் ஆயிடுது அப்படிங்கிறனால நான் அவனுக்கு ஆம்லேட் தான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். யூஸ்வலாக வந்து பூக்கார அக்கா வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் வந்து வெள்ளிக்கிழமைக்கான பூ வந்து வச்சுட்டு போவாங்க. வியாழக்கிழமை வர முடியாதுங்கிறனால செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூவையும் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய பூ போட்டு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்குமே வந்து பூ வச்சுட்டு இருந்தேன். பன்னீர் ரோஸும் செவ்வந்தியும் வந்து இந்த தடவை வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது முக்கியமாக இந்த பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பூஜை ரூமில் வந்துட்டு நம்ம வைக்கிறப்போ. இந்த பூஜா யூனிட் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு லக்கியான பூஜா யூனிட். பிகாஸ் இது வாங்கி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் பையன் வந்து கிடச்சான். இந்த பூஜா யூனிட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நாங்கள் பெங்களூரில் இருக்கப்போ ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கினது. அப்போ வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல, மேபி வந்து 6000 இருக்கும். இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டும் வந்து இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு பூஜை ரூமை ஃபுல்லாக வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எடுத்து காட்டுறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4 போலலாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி உனக்கு டின்னருக்கு வந்து நீ எதுவும் பண்ணிடாத, ஆஃபீஸில் வந்துட்டு சுண்டல் தான் வந்து எனக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்காங்க, அதையே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ வந்துட்டு ஃப்ரீயாக இரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ்லாம் சாப்பிட்டனால சுத்தமாக பசிக்கவே இல்லை. அண்ட் கிரேப்ஸ் வேறு சாப்பிட்ருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்தோடனே சுண்டல் வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு பேக்கெட் சுண்டலையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். வீட்டில் வந்துட்டு மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு மாவு கொஞ்சமாக ஊற வச்சு சைட்லேயே வந்து வேலை பார்த்துட்டு அரைச்சிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் டின்னருக்கு வந்து உப்மா வந்து பண்ணியிருந்தேன். மாவு வந்து நாளைக்கு தான் வந்து புளிச்சு வருங்கிறனால நாளையிலேருந்து தான் வந்து தோசை இட்லிலாம் வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும். ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணுறனாலே எனக்கு கொஞ்சம் கையிலலாம் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி கிரைண்டர்லாம் வந்து கழுவி கொடுத்துருந்தாங்க. நான் மீதி பாத்திரம் எல்லாமே வந்து டிஷ்வாஷரில் கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நமக்கு வீட்டில் யாராவது வந்து பண்ணி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் தைக்கிற ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கழுவி வைக்கலை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. ஏதோ ஒன்று பண்ணாமல் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அதே வந்து நினச்சிட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த யூஸ் அண்ட் த்ரோ கிச்சன் டவலும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒரு தடவை வந்து மாற்றிடுவேன். ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வந்து வச்சிருவேன். கிச்சனில் வந்துட்டு இந்த கோல்டன் லைட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை போட்டு உங்களுக்கும் காட்டிடலாம், நைட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிங் வந்து எடுத்திருந்தேன். நாளைக்கான மெனு ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் என்ன, எனக்கு வந்து என்ன செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் முதல் நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.